இப்போ லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம நெட்வொர்க்கிங் மூலமாக எப்படி இன்டர்வியூ வெளியாளர்கிட்ட பண்ணி ஜாப் அனாலிசிஸ் டீட்டெயில்ஸு ஹெச்ஆர் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அதுலேயே அதுக்கு இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் க்வெஸ்சனர் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறதையும் சொல்லியிருந்தேன், அதை இப்போ கண்டினியூ பண்ணுறேன். க்வெஸ்சனர் வந்து இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்காக நம்ம சில செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரிப்பேர்டு க்வெஸ்சனர் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸை எம்ப்ளாயீஸை ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அந்த அசம்பிள் பண்ண இடத்துலேருந்து அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸை கேட்டு நம்ம அந்த ஜாபை பற்றின தகவல்களை சேகரிக்கலாம். அது ஒரு வகை. அது எப்படின்னா இன்டர்னல் எம்ப்ளாயீஸை வச்சே நம்ம தேவையான தகவல்களை சேகரிக்கிறது. ஆனால் அதை விட இன்னொரு இதுவும் எக்ஸ்டர்னலாக பண்ணலாம். இது எப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு வெளியே இருக்க எக்ஸ்பர்ட்ஸுக்கு நம்ம இந்த க்வெஸ்சனரை அனுப்பி அவங்கக்கிட்ட கூட சில ஜாப் சம்பந்தமான தகவல்களை சேகரித்து அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், ஜாப் அனாலிசிஸோட டீட்டெயில்ஸை சேகரிக்கலாம். அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம முடிவுகளையும் எடுக்கலாம். இதுதான் க்வெஸ்சனர் யூஸ் பண்ணி ஜாப் அனாலிசிஸ் பண்ணும் முறை. இப்போது இதில் வந்து இந்த க்வெஸ்சனரை நம்ம லோக்கலில் எம்ப்ளாயீஸ்கிட்ட யூஸ் பண்ணுறதுக்கும் வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், ஹெச்ஆர் வந்து எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று எழுதிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரிட்டிக்கலான விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க, மாட்டிக்குவோமோன்னு நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளியாளர்கிட்ட நம்ம ஜாபை பற்றி டீட்டெயில்ஸு அவங்க அனுபவத்தின் அடிப்படையில் சொல்ல சொல்லி கேட்டோம்னா அவங்க நம்மளோட நெட்வொர்க் பவரில் ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது அவங்க ஆர்கனைசேஷனை பற்றின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களோட அனுபவம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அவருக்கு அங்கேயே அனுபவம் இருக்கணும்னு இல்லையே, வெளியில் எங்கே வேணால் அனுபவம் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு அப்சர்வேஷனை வச்சு கூட அவர் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். தனக்கு இல்லாத அனுபவம், தன்னோட ஃப்ரெண்டுக்கு கிடச்ச அனுபவம், இப்படி எந்த அனுபவத்தை வேணால் ஷேர் பண்ணலாங்கிற ஃப்ரீடம் அவருக்கு இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோவா யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எம்ப்ளாயீஸ்கிட்டையே ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப். ஏன்னா அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணும், ஹெச்ஆர்கிட்ட எல்லாமே நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க பாருங்கள், அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த டூல் ஜாப் அனாலிசிஸோடது என்னென்னு பார்த்தோம்னா ஆப்சர்வேஷன். ஆப்சர்வேஷன் ஒரு ஹெச்ஆரோட மிக 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 பெரிய அரிய கலை, அதாவது நுணுக்கமாக கவனிக்கும் திறன். ஹெச்ஆர்ஸை வந்து சாதாரணமாக இப்போ நீங்கள் படங்கள்ல எல்லாம் பார்க்கும்போதே வந்து இந்த ஹெச்ஆர்ஸ் என்ன எப்படி உள்ளே வருவாங்க, சுற்றி வர எல்லாத்தையும் கவனிச்சுட்டே தான் வருவாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஹெச்ஆரை, அதாவது சுற்றி வர எல்லாத்தையும், அதாவது அவரோட லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் எண்டிலிருந்து ரைட் சைடு எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் தன்னோட பார்வையை ஓட்டி அப்படியே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, எங்கே நிற்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யார் யார் பேசிக்கிறாங்க, யார் யார் பேசுகிறதில்ல, யார் வேலையில் இருக்கிறாங்க, யார் சும்மா உட்காந்துருக்குறாங்க, யார் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க, யார் ஆக்சுவலாகவே வேலை செய்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு நோட்டத்தில், ஜஸ்ட் இப்படி ஒரு 365 டிகிரி நோட்டத்தில் ஒரு ஹெச்ஆர் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு ஆப்சர்வேஷன் டூல், ஜாப் அனாலிசிஸுக்கு மிக அரிய டூல். அந்த டூலை வச்சு கூட ஹெச்ஆர் ஜாப் அனாலிசிஸ்க்கான தேவையான தகவல்களை பெறலாம். சில நேரம் நம்ம கேட்டால் கிடைக்காத தகவல்கள் பார்த்தா புரியும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்,
தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஜாப் அனாலிசிஸுக்கு பெரும்பான்மையான அதாவது கிடைத்தற்கரிய தகவல்கள் நாம் கண்ணால் காண்பதிலேயே கிடைத்துவிடும், அதை எல்லோரும் சொல்கிறக்கு தயங்குவாங்க. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நான் கேட்குறேன், ரிலேஷன்ஷிப் கண்ட்ரோல்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஜாப் அனாலிசிஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்ட்ரோலுக்கு உதவுதுன்னு. இப்போது நமக்கு ஒரு ரூமர் வருது, ஒரு எம்ப்ளாயும் ஒரு ரெண்டு எம்ப்ளாயீஸ், ஒன்று ஆண் இன்னொன்று பெண், அவங்க ரெண்டு பேரும் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட வேலை நேர டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படியே ஒரு தகவல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போய் அவங்கள நேரடியாக கேட்ட முடியுமா? கேட்டால் ஒருவேளை அவங்க மேலே அந்த மாதிரி அவது ஒரு சொன்னது பொய்யாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் பொய்யாக இருந்தால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம கேட்குற டைரக்ட் க்வெஸ்சின்னால் மன உளைச்சல் ஆகலாகலாம். இல்லாட்டி இந்த மாதிரி இப்படி கேட்டு என்னை மானபங்கப்படுத்திட்டாங்க, இப்படி கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, அதனால் நான் இதுக்குமே துணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளே காரணமாயிடுவோம். ஸோ அப்புறம் இன்னொன்று, அது வந்து இதில் ஹர்ட்டில் அகங்காரத்தில் பண்ணுறது. ஆனால் சில பேர் என்ன ஆகுவாங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனலாக உடஞ்சி போயிட்டாங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு உடஞ்சி போச்சுன்னா அந்த பையன் யாரை வச்சு பேசினாங்களோ அவன் உடனே அதுக்கு ஆறுதல் போடுறேன் மருந்து போடுறேங்கிறக்காக உறவை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போது நம்ம நேரடியாக கேட்டால் கிடைக்கிது, நடக்க போகிற விஷயங்கள். இதை இன்னொருத்தர் மூலமாக கேட்டோம்னா அவங்க இஷ்டம் போல் மசாலா தடவி சொல்லுவாங்க. தாவணி போட்டு போகிற பொண்ணை பார்த்து பட்டு புடவை கட்டிட்டு போச்சுன்னு சொல்கிற கேஸுகள்லாம் இருப்பாங்க. அப்போது என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட கேட்குறதுமே பெரிய பிரச்சனை கொண்டு வர சான்ஸ் இருக்குதுன்னு, இவங்க நேரடியாக கேட்டோம்னாலும் பெரிய பிரச்சனை கொண்டு வர சான்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் அப்சர்வேஷனில் கண்டுபிடிக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கிறது எங்கே, ஒட்டுக்கா எப்போ பார்த்தாலே ஒட்டுக்கா இருக்காங்களா, கேன்டீன் கொடுக்க போகிறாங்களா, டீ சாப்பிட கொடுக்க போகிறாங்களா, இல்லை அன்வான்ட் நேரங்களில் எங்கே இருக்கிறாங்க, ஷிஃப்ட்டு முடிச்சோட நேராக வீட்டுக்கு போயிடுறாங்களா, இல்லை ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு இன்னும் ஏதோ வேலை இருக்கிற மாதிரி பாவலாக கட்டிட்டு ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒட்டுக்க சந்தித்து பேசுகிறாங்களா, இந்த மாதிரி தகவல்கள் நமக்கு கண் கூட பார்க்கவே கிடைக்கும். அப்போது ஜாப் அனாலிசிஸ் டீட்டெயில்ஸ், இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட உறவு முறையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஒரு டீட்டெயில் தேவைப்படுது இல்லையா, அங்கே ஆப்சர்வேஷன் வில் ஹெல்ப் அஸ். ஸோ அதனால தான் ஹெச்ஆர்ஸு முக்கோவாசி டிசிஷன்ஸை ஆப்சர்வேஷனில் கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம பார்க்குற நுணுக்கமான நுண்ணோக்கு பார்வை, நுண்ணோக்கு பார்வையாலேயே நம்ம பல தகவல்களை சேகரிக்க முடியும். அதை வச்சு டிசிஷன் எடுத்துடலாமா மேடம் கண்மூடித்தனமானு கேட்டிங்கன்னா கூடாது. அது கூட இந்த இன்டர்வியூ க்வெஸ்சனர் அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபைனலாக நீங்கள் நினச்சது கரெக்டு தான், நம்ம ஆப்சர்வேஷன் கரெக்டு தான் லாஜிக்கலாக தீர்மானிக்கிறதுக்கு பல டூல்ஸையும் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணும். அப்சர்வேஷன் மட்டுமே டூல் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வர்ற அந்த உறவு முறை ரிஸ்கெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாகவே சொல்லலாம். நாலஞ்சு தடவை பார்த்துட்டோம்னா, ஏம்மா அவங்க ஷிஃப்ட்டு இத்தனை மணிக்கு முடியுது, இல்லை நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், ஒரு வேளை பொண்ணுக்கு ஷிஃப்ட்டு நேரத்துலேயே முடிகிற மாதிரி, பையனுக்கு ஷிஃப்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி, இல்லாட்டி பையனோட ஷிஃப்ட்டு காலையில் பொண்ணோட ஷிஃப்ட்டு நைட்டு, அப்படி பொண்ணோட ஷிஃப்ட்டு காலையில் பையனோட ஷிஃப்ட் நைட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்தும் கூட, காலையில் முடிச்சு போகிற பொண்ணு நைட்டு டியூட்டி முடிச்சு காலையில் போகிற பொண்ணு இந்த பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம் இல்லையா. அப்போ அதையே நாலஞ்சு தடவை நம்ம அக்கேஷனாக பார்த்துட்டோம்னா அதை நம்ம நேரடியாக கேட்குறக்க நமக்கு தகுதி வந்துடுது. ஏன்னா நம்மளே பார்த்துருக்குறோம், அவங்க கண் கூடவே நம்ம நடந்து போகணும் அந்த வழியாக போய் நான் உன்னை அப்சர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாலு தடவைக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்டுடலாம், இவர் உனக்கு ஷிஃப்ட் மாற்றி கொடுத்துருக்குதில்ல, ஏதோ சில காரணங்களுக்காக நான் மாற்றி கொடுக்குறேன், ஆனால் அந்த ஷிஃப்டில் இருந்து போட்டு மறுபடியும் அடுத்த ஷிஃப்டோட டைம் எதுக்கு இங்கே சுற்றிட்டு உலாத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறக்கு உண்டான தகுதியை நம்ம வளர்த்திக்க முடியும். எதனால், ஆப்சர்வேஷன்னால். அப்போ அவங்க கண் கூட பிடிச்சி நம்ம கேட்கும்போது அவங்க இல்லை நான் இல்லை என்னோடய ஷிஃப்ட் இது இல்லை அப்படின்லாம் போய் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அந்த இடத்துல அப்சர்வேஷன் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒன்லி இந்த மாதிரி ரீசனுக்கு மட்டும்தானா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கிடையாது.
நம்ம அப்சர்வேஷன் எப்படின்னா, ஒருத்தர் இப்போ அக்கௌண்ட்ஸில் இருக்கார், ஒருத்தர் அக்கௌண்ட்ஸில் எப்போவுமே எல்லா ரெஜிஸ்டர்ஸ் லெட்ஜர்ஸு மேனுவல்ஸ் எல்லாமே வந்து பேஜ் நம்பரோடு இருக்கும், பேஜ் நம்பரோடு இருக்கும். இப்போ ஒருத்தர் மேலே பணம் பட்டுவாடா பண்ணுற வேலையில் இருக்கிற ஒருத்தர் பணம் வந்து ஏதோ ஒரு தவறான கணக்கு எழுதி இது பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு ஒரு ரூமர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை நேரடியாக நம்ம போய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு கேட்டோம்னா சரிப்பட்டு வராது. அதே தான் எமோஷ்னலாக அங்கே அவங்க சைடு ஸ்ட்ராங்காகிடும், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மற்றவங்களோட அக்கறையை டைவெர்ட் பண்ணுற மாதிரிலாம் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிடக்கூடாது. அப்போ அப்சர்வேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, நம்ம பணத்தை அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு, வேணுன்னே பணத்தை கொடுத்து வேலைக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணிவிட்டு அவரை பின்னாடி போய் நோட்டம் போடணும். இல்லாட்டி அவர் யார்கிட்ட பணம், இப்போ எல்லா கம்பெனிஸுமே ஒரு சப்ளையர்கிட்ட இந்த சப்ளையர் லிஸ்ட் ஆஃப் சப்ளையர் தான் நம்மளோட சப்ளையரு, மற்ற இதே பொருளை விற்கிற மற்ற சப்ளையர்ஸ் நம்ம சப்ளையர் அல்ல அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அதாவது அவர் சப்ளையர்ஸ் அதர் சப்ளையர்ஸ்னு ரெண்டு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்போ அவர் சப்ளையர்ஸ் ஏன் லிஸ்ட் வச்சுருக்கிறோம்னா, நமக்கு ஏதுவாக நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவர் நம்ம சொல்கிற வேலைக்கு செஞ்சு கொடுக்குறாருங்கிறதுனால தான் அவரை நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்குறோம். ஆனால் இவன் இந்த பையன் இந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கிற அந்த எம்ப்ளாயி பையனை கொடுக்கும், எம்ப்ளாயி நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற சப்ளையர்கிட்ட வாங்கினா கம்மி விலை, அதையே நான் வெளியில் வாங்கினேன்னா அதிக விலை கொடுத்து வாங்கணும். அப்போ நம்ம அதிக விலை கொடுத்து பைசாவை கொடுத்துட்டு அந்த சப்ளையர்கிட்ட இதே விலைக்கு பொருளை வாங்கிட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு டீல் பேசி அவுட் ஆஃப் த லிஸ்ட்டில் போய் வேறு யாருக்கிட்டையாவது வாங்குறக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு அக்கேஷனை இந்த மாதிரி வர்ற ரூமர்ஸ் எல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து அவங்கள நம்பி கொடுத்து அவங்க பின்னாடி போய் வாட்ச் பண்ணுறதுனால கண்டுபிடிக்க முடியுது எந்த கடையில் அவங்க வாங்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லேயும் அப்சர்வேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த வேலையில் அந்த ஆள் தகுதியானவரா, அவரை நம்பலாமா, நம்பகத்தன்மை இருக்கா, இல்லை அந்த வேலையில் ரிஸ்க் இருக்கா, வேறு ஏதாவது ரிஸ்க் இருக்கா, பணம் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ரிஸ்க் இருக்கா, அவர் உட்காந்துட்டுருக்கிற இடம் பப்ளிக்கான இடமா, அவர் வைக்கிற பணத்தை ஓப்பனாக வச்சுட்டா பண்ணுறாரா, அவருக்கு அந்த லாக் அண்ட் கீ கஸ்டடி கொடுத்துருக்கோமா, அதாவது பூட்டி வைக்கும் கல்லாப்பட்டி மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்கோமா, அப்படிங்கெல்லாம் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸுக்கு ஜாப் அனாலிசிஸ் தேவைப்படுதுன்னு சொன்னனே அது இந்த இடத்துல அப்ளை ஆகும். ஸோ இப்படியே ஆப்சர்வேஷன் நமக்கு ஜாப் அனாலிசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஹெச்ஆரோட ஓன் டூல். என்ன டூலு? பார்ட்டிசிபண்ட் டயரி. அதாவது எம்ப்ளாயீஸோட என்னென்ன சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஹெச்ஆர் உட்காந்து பேச வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அவர் டயரி மெயின்டைன் பண்ணலாம், டயரி மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிலர் ஹெச்ஆர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மட்டும் டயரி எடுத்துகிட்டு போகிற பழக்கம் சில பேர்த்துக்கு ஏதுவாக வராது. அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிறது எல்லாத்தையும் மனசுக்குள்ளார அப்படியே ரிவைண்ட் பண்ணிவிட்டு சாயங்காலம் டியூட்டி முடிச்சு போகிறக்குள்ளே அந்த டைரி ஃபில்லப் பண்ணிடுவாங்க. காலையில் நான் வந்தேன், யார் கூட பேசினேன், என்ன பேசினேன், எதை பற்றி பேசினேன், இதை பற்றி பேசினேன், இதை பற்றி பேசலை, இதை பற்றி இன்றைக்கி பேசலாம், நாளைக்கு பேசணும் இப்படிங்கிற அந்த ஷெடியூலை காலையிலேருந்து ஷிஃப்ட்டு தான் ஆரம்பத்துலேருந்து நைட் ஈவினிங் அவர் வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடி நடந்த அத்தனையும் பார்த்த இடங்கள், பார்த்த ஆட்கள், பார்த்த பேசின வார்த்தைகள், டிஸ்பிளரி என்கொயரி ஏதாவது இருந்ததுன்னா அது, லாயர் ஏதாவது மீட் பண்ண வேண்டியிருந்தால் அது, அட்வொகேட்டை மீட் பண்ணியிருந்தால் அது, பின்ன யார் சிஇஓவை மீட் பண்ணியிருந்தால் அது, அடுத்த ஹெச்ஓடியை மீட் பண்ணியிருந்தால் அது, ஹெச்ஓடி ரெண்டு ஹெச்ஓடிக்கு நடுவில் சண்டை நடந்துச்சா, இல்லை ஹெச்ஆர்க்கும் இன்னொரு ஆளுக்குமே சண்டை நடந்துச்சா, எல்லாத்தையும் மினிட் பை மினிட் அதில் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த நோட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன அக்கேஷனில் நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மட்டும் நோட் பண்ணுறதுன்னா, சில நேரங்களில் அந்த டைரி நம்ம கைவிட்டு எங்கேயோ இருக்கும், அப்போ நம்ம அதை எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடும். அதனால் சில ஹெச்ஆர்ஸு கிளவராக எல்லா நேரமும் டைரியோடையும் இருப்பாங்க, சில ஹெச்ஆர்ஸு கிளவராக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற விஷயங்களை டைரி போட்டு சாயங்காலம் எழுதிட்டு தான் வீட்டுக்கே போவாங்க. ஏன்னு கேளுங்க, என்ன ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் கம்பெனியில் நடந்தாலும்
அது நமக்கு ஏதாவது ஒரு பின்னால் வரக்கூடிய டிசிஷனுக்கு ஹெல்ப் ஆகும். அந்த அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு மிகப்பெரிய தகவலாக இருக்கும். அது ஹெச்ஆர் தொழிலில் மிக 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 முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் பார்ட்டிசிபெண்ட் டயரின்னு ஒன்று ஹெச்ஆரே மெயின்டைன் பண்ணுவார். அந்த மெயின்டைன் பண்ணுறதில் வந்தது போனது வராதது பேசினது பேசாதது எல்லாத்தையும் எழுதி வைக்க ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸ்டார்டிங் இப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா எல்லாத்தையும் எழுதணுமா, சிலதெல்லாம் மறந்து போயிடுது அப்படி. இது மறந்துடும் தன்னை நினைக்கிறதையெல்லாம் உடனே எழுதி வச்சிடறது நல்லது. மற்றது எல்லாத்தையும் ஒரு நாள் முழுவதும் உட்காந்து எழுதி வச்சுக்கணும். அட் த சேம் டைம் அந்த டைரி உங்களோட கான்ஃபிடென்ஷியல் கஸ்டடியில் தான் இருக்கணும். வெளியில் யாருக்கும் பரவிடக்கூடாது. அந்த டைரியில் இருக்க இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் பரவிடக்கூடாது. அது மிக முக்கியமாக கவனிக்கணும். இப்படியாக நம்ம ஜாப் அனாலிசிஸை எத்தனை வகையில் நம்ம செய்யலான்னா, நாலு வகையில் செய்யலாம். ஒன்று இன்டர்வியூ மூலமாக, இன்னொன்று குவெஸ்டினர் மூலமாக, இன்னொன்று ஆப்சர்வேஷன் மூலமாக, அதுக்கப்புறம் பார்ட்டிசிபெண்ட் டைரி மூலமாக. இப்படி நாலு டூல்ஸ் யூஸ் பண்ணி ஜாப் அனாலிசிஸ் நாங்கள் பண்ண முடியும். புரிஞ்சுதா? இப்போது இதோட இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த செஷனில் இந்த ஜாப் அனாலிசிஸோட அவுட்கம்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நன்றி.